அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையட்டும். ஏப்ரல் 7ஆம் தேதிக்கான ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைய தினம் பிளவ வருடம் பங்குனி மாதம் 24ஆம் தேதி வியாழக்கிழமை வளர்பிறை. இன்று சஷ்டி விரதம். நட்சத்திரம் இன்று இரவு 10-11 மணி வரைக்கும் மிருகசிரிஷம் நட்சத்திரம், பின்பு திருவாதிரை நட்சத்திரம். திதி இன்று இரவு 8-8 மணி வரைக்கும் சஷ்டி, பின்பு சப்தமி. யோகம் இன்று முழுவதும் மரண யோகம். சந்திராஷ்டமம் நட்சத்திரப்படி விசாகம் மற்றும் அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கும், ராசிப்படி துலாம் மற்றும் விருச்சக ராசிக்காரங்களுக்கும் இன்றைய தினத்தில் சந்திராஷ்டமம். நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 மணி முதல் 1:30 மணி வரை. மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் மதியம் 1:30 மணி முதல் 3:00 மணி வரை. குளிகை காலை 9:00 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் காலை 6:00 மணி முதல் 7:30 மணி வரை. கரணம் மாலை 3:00 மணி முதல் 4:30 மணி வரை. இன்று சூரியன் உதயமாகும் நேரம் காலை 6:08. சூலம் இன்று தெற்கு திசை. இன்றைய தினம் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்க்கலாம். ராகு புதன் மேஷ ராசியிலையும், சந்திரன் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகியும், கேது பகவான் துலாம் ராசியிலையும், சனி பகவான் மகர ராசியிலையும், குரு சுக்கரன் செவ்வாய் கும்ப ராசியிலையும், சூரியன் மீன ராசியிலையும் சஞ்சாரம் செய்கிறாங்க. மேஷ ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5க்கு 4 ஸ்டார். இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். முக்கியமான முடிவுகளை எல்லாம் இன்றைக்கி நீங்கள் துணிந்து எடுக்கலாம். இதிலும் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். பணியிடத்தில் நீங்கள் பாராட்டுகளை பெறுவீங்க. உங்கள் கடின உழைப்புக்கான ஊக்கத்தொகை சிலருக்கு கிடைக்கும். உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட மகிழ்ச்சியான மனநிலையை வெளிப்படுத்துவீங்க. இருவருக்கும் இடையே இன்றைக்கி புரிந்துணர்வு சிறப்பாகவே இருக்கும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் அதிக பணத்தை உங்களால் சேமிக்க முடியும். பணவரவு பெரும்பாலும் சிறப்பாகவே இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எந்தவித ஆரோக்கிய குறைபாடும் இல்லாமல் சிறப்பான ஆரோக்கியத்தை நீங்கள் பராமரிப்பீங்க. உங்கள் எதிர்பார்ப்புகளெல்லாம் இன்றைக்கி நிறைவேறும். உடன் பிறந்தவர்களின் ஒத்துழைப்பு இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாட்களாக நீங்கள் பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி வருவாங்க. வியாபாரத்தில் பழைய வாடிக்கையாளர்கள் தேடி வருவாங்க. உத்தியோகத்தில் முக்கியமான முடிவுகளை சிலர் எடுப்பீங்க. உங்கள் வாக்கு வன்மையாலே லாபம் அடைவீங்க. மணி சார்ந்த பணிகளில் சிலருக்கு வரவு அதிகரிக்கும். வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் மூலமாக சாதகமான சூழ்நிலை உண்டாகும். இணையதளம் சார்ந்த பணிகளில் இருக்கவங்களுக்கு முன்னேற்றகரமான சூழல் உண்டாகும். வாகனம் மற்றும் வீடு மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் சிலருக்கு அதிகரிக்கும். மாணவர்கள் சிறப்பான வெற்றியை இன்றைக்கு பெற முடியும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல்நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 4. இன்றைக்கி நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் இள நீல நிற ஆடைகளை அணிகிறது நல்லது. ஏன்னா இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இள நீல நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் லாபம் அதிகரிக்கும். பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான நாளாக இன்றைய நாள் இருக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று சஷ்டி விரதம். விரதமிருந்து முருகருக்கு 6 அகல் விளக்கேற்றி வைத்து செவ்வரளி மலர் சூட்டி கந்த சஷ்டி கவசம் மற்றும் கந்த குரு கவசம் பாராயணம் செய்து கந்தனை வழிபட காரிய வெற்றி உண்டாகும். இன்னைக்கு குரு பகவான் தட்சிணாமூர்த்தியை வணங்குறது சிறப்பு. தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி மஞ்சள் நிற பூக்களால் அலங்காரம் செய்து கொண்டை கடலை மாலை சாற்றி வழிபாடு செய்வதாலே திருமண தடைகள் நீங்கும், வாழ்வில் சுபிட்சம் உண்டாகும். ரிஷப ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5க்கு 3 ஸ்டார்.
இன்றைய தினத்தில் எதிலும் பொறுமையோடு இருக்கிறதால வெற்றி காண முடியும். நீங்கள் செய்யும் எந்த செயலிலும் மன உறுதி தேவைப்படும். பணியிடத்தில் உங்கள் பணிகளை செய்ய கூடுதலாக முயற்சி எடுக்க வேண்டியிருக்கும். உங்கள் பணிகளில் சில தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால கவனித்து உங்கள் பணிகளை செய்ய பாருங்கள். உங்கள் வாழ்க்கை துணையோடு சிலர் வெளியிடங்களுக்கு சென்று வருவீங்க. உங்கள் வாழ்க்கை துணையோடு வெளியிடங்களுக்கு சென்று வருவதாலேயும் மனம் திறந்து பேசுகிறதாலேயும் இருவருக்கும் இடையே பிணைப்பை உண்டாக்க முடியும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பண வரவு சற்று குறைந்தே இருக்கும். அதிர்ஷ்டத்தை விட உங்கள் கடின உழைப்பு மேலே நம்பிக்கை வைங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் தோல் சம்பந்தமான உபாதைகள் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால எண்ணெய் சம்பந்தமான உணவுப் பொருட்களை தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது. கணவன் மனைவிக்கிடையே வீண் விவாதம் வந்து போகும். ஆடம்பர செலவுகளால் உங்கள் சேமிப்புகள் கரையும். சகோதர வகையில் சிலருக்கு மனஸ்தாபங்கள் வந்து போக வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு யாருக்கும் சாட்சி கையெழுத்து போடாதீங்க. வெளி உணவுகளை தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது. சமூகம் தொடர்பான பணிகளில் இருக்கவங்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும். நிலுவையில் இருந்த தன வரவுகள் சிலருக்கு கிடைக்கும். இருந்தாலும் வரவுக்கேற்ற செலவு உண்டாகும். பிறமொழி பேசும் மக்கள் மூலமாக சிலருக்கு ஆதரவான சூழ்நிலை உண்டாகும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் அறிமுகம் கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும். மாணவர்கள் இன்னைக்கு அதிக கவனம் எடுத்து படிக்கிறது நல்லது. மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு தடைகளை தாண்டி முன்னேறும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரீட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார். கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை. அதிர்ஷ்டமான 2. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் இளம் பச்சை நிற ஆடைகளை அணிகிறது நல்லது. ஏன்னா இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இளம் பச்சை நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் வரவு அதிகரிக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு ஆதரவான நாளாக இன்றைய நாள் இருக்கும். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று சஷ்டி விரதம். விரதமிருந்து முருகருக்கு 6 அகல் விளக்கேற்றி வைத்து செவ்வரளி மலர் சூட்டி கந்த சஷ்டி கவசம் மற்றும் கந்த குரு கவசம் பாராயணம் செய்து கந்தனை வழிபட காரிய வெற்றி உண்டாகும். இன்னைக்கு குரு பகவான் தட்சிணாமூர்த்தியை வணங்குறது சிறப்பு. தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி மஞ்சள் நிற பூக்களால் அலங்காரம் செய்து கொண்டை கடலை மாலை சாற்றி வழிபாடு செய்வதால் திருமண தடைகள் நீங்கும். வாழ்வில் சுபிட்சம் உண்டாகும். மிதுன ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரீட்டிங் 5-3 ஸ்டார். இன்றைய தினத்தில் நன்மை தீமை இரண்டும் கலந்த பலன்களை உங்களுக்கு கிடைக்கும். எதிலும் அமைதியும் பொறுமையும் தேவைப்படும். உங்கள் பணியில் இன்னைக்கு சில தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால கவனித்து உங்கள் பணிகளை செய்ய பாருங்கள். பணியிடத்தில் சக பணியாளர்கள்கிட்டையும் சற்று அனுசரித்து செல்ல பாருங்கள். உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட அன்பாவும் அமைதியாகவும் பழக பாருங்கள். இருவருக்கும் இடையேயான உறவில் புரிந்துணர்வு உண்டாக பேச்சில் நிதானம் தேவைப்படும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் பண வரவு சற்று குறைந்தே இருக்கும். தேவையில்லாத செலவுகளை குறைச்சிக்கிறது உங்களுக்கு நல்லது. வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் பண விஷயத்தில் கூடுதல் கவனமும் அக்கறையும் தேவைப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சிலருக்கு தலைவலி மற்றும் உடல் சோர்வு உண்டாக வாய்ப்பு இருக்கிறதால தியானம் மற்றும் உடற்பயிற்சி மேற்கொள்வது உங்கள் ஆரோக்கியத்துக்கு நல்லது. குடும்பத்தினரோட கலந்தாலோசித்து பழைய பிரச்சனைகளுக்கு முக்கிய தீர்வு காண்பீங்க. சொந்த பந்தங்கள் உங்களை தேடி வருவாங்க. வியாபாரத்தில் போட்டிகளை எதிர்கொண்டு சிலர் வெற்றி காண்பீங்க. உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்கு ஆதரவு கிடைக்கும். உங்கள் பழக்க வழக்கங்களில் சிறு சிறு மாற்றங்கள் உண்டாகும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் நிர்வாக ஆற்றலை வெளிப்படுத்துவீங்க. சமூகம் தொடர்பான பணிகளில் இருக்கவங்களுக்கு முன்னேற்றகரமான சூழல் உண்டாகும். வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் சிலருக்கு சாதகமாக அமையும். ஆராய்ச்சி சார்ந்த பணிகளில் இருக்கவங்களுக்கு எதிர்பார்த்த முடிவுகள் காலதாமதமாகவே கிடைக்கும். மாணவர்கள் இன்னைக்கு அதிக கவனம் எடுத்துக்க வேண்டியது அவசியம். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு தைரியத்தோடு செயல்பட வேண்டிய நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரீட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார்.
செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார், வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 5. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் பொன்னிற ஆடைகளை அணிகிறது நல்லது. ஏன்னா இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பொன்னிறம். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் மாற்றங்கள் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு முன்னேற்றகரமான சூழல் உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு காலதாமதம் உண்டாகும். இன்றைய தினம் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று சஷ்டி விரதம். விரதமிருந்து முருகருக்கு 6 அகல் விளக்கேற்றி வைத்து செவ்வரளி மலர் சூட்டி கந்த சஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் பாராயணம் செய்து கந்தனை வழிபட காரிய வெற்றி உண்டாகும். இன்னைக்கு குரு பகவான் தட்சிணாமூர்த்தியை வணங்குறது சிறப்பு. தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி மஞ்சள் நிற பூக்களால் அலங்காரம் செய்து கொண்டை கடலை மாலை சாற்றி வழிபாடு செய்வதாலே திருமண தடைகள் நீங்கும், வாழ்வில் சுபிட்சம் உண்டாகும். கடக ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-4 ஸ்டார். இன்றைய தினத்தில் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும். ஆக்கப்பூர்வமான நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும். நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். எதிலும் உற்சாகமாக செயல்படுவீங்க. பணியிடத்தில் சிறப்பான வெற்றிகளை பெறுவீங்க. உங்களுக்கு உங்கள் பணியில் நல்ல ஆதாயம் கிடைக்கும். சக பணியாளர்களும் மேலதிகாரிகளும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. உங்கள் வாழ்க்கை துணையோட மகிழ்ச்சியோட பழகுவீங்க. இருவருக்குமிடையே இன்னைக்கு புரிந்துணர்வு சிறப்பாக இருக்கும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பணவரவு நீங்கள் எதிர்பார்த்தபடியே இருக்கும். ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்காக உங்கள் பணத்தை இன்னைக்கு நீங்கள் செலவு செய்வீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பெரும்பாலும் உங்ககிட்ட ஆற்றல் நிறைந்திருக்கும். அதனால ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். கைமாற்றா வாங்கியிருந்த பணத்தை சிலர் திருப்பி தருவீங்க. உங்கள் தோற்ற பொலிவு கூடும். விலை உயர்ந்த பொருட்களை சிலர் வாங்குவீங்க. புதிய நட்பு சிலருக்கு மலரும். அலுவலகத்தில் உங்கள் மரியாதை கூடும். புதிய வியாபாரம் தொடர்பான முயற்சிகள் சிலருக்கு அதிகரிக்கும். உடன் இருக்கவங்களை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கான சூழ்நிலைகள் அமையும். உங்கள் மனசில் புதுவிதமான சிந்தனைகள் பிறக்கும். வாகனம் தொடர்பான பயணங்களால் ஆதாயம் கிடைக்கும். உயர் அதிகாரிகள் கிட்ட தேவையில்லாத விவாதங்களை தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது. மாணவர்கள் இன்னைக்கு எதிர்பார்த்த வெற்றியை பெறுவாங்க. மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு முன்னேற்றகரமான நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 4. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் மஞ்சள் நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் புரிதல் உண்டாகும். பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இன்றைய நாள் இருக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். இன்றைய தினம் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று சஷ்டி விரதம். விரதமிருந்து முருகருக்கு 6 அகல் விளக்கேற்றி வைத்து செவ்வரளி மலர் சூட்டி கந்த சஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் பாராயணம் செய்து கந்தனை வழிபட காரிய வெற்றி உண்டாகும். இன்னைக்கு குரு பகவான் தட்சிணாமூர்த்தியை வணங்குறது சிறப்பு. தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி மஞ்சள் நிற பூக்களால் அலங்காரம் செய்து கொண்டை கடலை மாலை சாற்றி வழிபாடு செய்வதாலே திருமண தடைகள் நீங்கும், வாழ்வில் சுபிட்சம் உண்டாகும். சிம்ம ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரீட்டிங் 5-4 ஸ்டார். இன்றைய தினம் உங்களுக்கு நிறைவான நாளாக இருக்கும். உங்ககிட்ட இருக்கும் நேர்மையான முயற்சியால் இன்னைக்கு எல்லா விஷயத்திலையும் நீங்கள் சாதனை படைப்பீங்க. சிலருக்கு இன்னைக்கு ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும். பணியிடத்தில் உங்கள் பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பீங்க. எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு திட்டமிட்டபடி நடக்கும். நீங்கள் இன்னைக்கு மகிழ்ச்சியாக இருப்பீங்க.
உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட சந்தோஷமான மனநிலையோடு பழகுவீங்க. இருவருக்கும் இடையே இன்னைக்கு சகஜமான அணுகுமுறை இருக்கும், திருப்தி நிலவும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பணவரவு அதிகரித்திருக்கும். பயனுள்ள விஷயங்களுக்காக உங்கள் பணத்தை இன்னைக்கு நீங்கள் செலவு செய்வீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்கள் ஆரோக்கியம் பெரும்பாலும் சிறப்பாகவே இருக்கும், எந்தவித ஆரோக்கிய குறைபாடும் இருக்காது. குடும்பத்தாரின் எண்ணங்களை கேட்டறிந்து சிலர் பூர்த்தி செய்வீங்க. மற்றவங்களுக்காக சில செலவுகளை செய்து பெருமைப்படுவீங்க. சிலர் வீட்டை அழகுபடுத்துவீங்க. விருந்தினர்களின் வருகை இன்னைக்கு அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உங்கள் நிர்வாக திறமை வெளிப்படும். வெளியூர் தொடர்பான பயணங்களில் சாதகமான சூழ்நிலை உண்டாகும். வர்த்தகம் தொடர்பான முயற்சிகளில் முன்னேற்றகரமான நிலை உண்டாகும். சுபகாரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றகரமான நிலை இருக்கும். தன வரவால் உங்கள் சேமிப்பு அதிகரிக்கும். இணையதளம் சார்ந்த பணிகளில் இருக்கவங்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும். மாணவர்கள் இன்னைக்கு சிறப்பான வெற்றியை பெறுவாங்க. மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரீட்டிங். உடல்நலத்தை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார். கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 6. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் வெளிர் பச்சை நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெளிர் பச்சை நிறம். மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினம் சாதகமான நாளாக இருக்கும். பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு முன்னேற்றகரமான சூழல் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று சஷ்டி விரதம். விரதமிருந்து முருகருக்கு 6 அகல் விளக்கேற்றி வைத்து செவ்வரளி மலர் சூட்டி கந்த சஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் பாராயணம் செய்து கந்தனை வழிபட காரிய வெற்றி உண்டாகும். இன்னைக்கு குரு பகவான் தட்சிணாமூர்த்தியை வணங்குறது சிறப்பு. தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி மஞ்சள் நிற பூக்களால் அலங்காரம் செய்து கொண்டை கடலை மாலை சாற்றி வழிபாடு செய்வதால் திருமண தடைகள் நீங்கும், வாழ்வில் சுபிட்சம் உண்டாகும். கன்னி ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5/4 ஸ்டார். இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். இன்னைக்கு எதிலும் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். பணியிடத்தில் முன்னேற்றகரமான நிலை இருக்கும். உங்கள் பணிகளை சிறப்பாக செய்து முடித்து எல்லாருடைய கவனத்தையும் நீங்கள் ஈர்ப்பீங்க. உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட மகிழ்ச்சியாக பழகுவீங்க. இருவருக்கும் இடையேயான உறவில் புரிந்துணர்வு மிக சிறப்பாக இருக்கும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்கள் பணத்தை பயனுள்ள விஷயங்களுக்காக செலவு செய்வீங்க. பணவரவு இன்றைக்கி போதுமானதாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எந்தவித ஆரோக்கிய குறைபாடும் இல்லாமல் சிறப்பான ஆரோக்கியத்தை நீங்கள் பராமரிப்பீங்க. பிள்ளைகள் இன்றைக்கி உங்கள் அறிவுரைகளை ஏற்றுப்பாங்க. உங்களுக்கு பிடித்த பொருட்களை சிலர் வாங்கி மகிழ்வீங்க. மனைவி வழி உறவினர்கள் இன்றைக்கி உங்களை மதிப்பாங்க. சிலருக்கு புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க, அதனால் உற்சாகம் அடைவீங்க. வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்களால் லாபம் பெருகும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகளெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பார்த்த வேலைகளெல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும். எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் சிலருக்கு மனசில் அதிகரிக்கும். கூட்டு வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையோடு சிலர் சிறுதூர பயணங்கள் சென்று வருவீங்க. அரசு சார்ந்த உதவிகள் சிலருக்கு கிடைக்கும். நெருக்கமானவர்கள்கிட்ட எதிர்பார்த்த உதவி சாதகமாக அமையும். மாணவர்கள் இன்னைக்கு எதிர்பார்த்த வெற்றியை எளிதில் பெற முடியும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்றம் மிகுந்த நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரீட்டிங். உடல்நலத்தை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார். கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார். இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 5. இன்றைக்கி நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் வெளிர் சிவப்பு நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெளிர் சிவப்பு நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் விருப்பங்கள் நிறைவேறும். அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சாதகமாகும். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்,
வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று சஷ்டி விரதம். விரதமிருந்து முருகருக்கு ஆறு அகல் விளக்கேற்றி வைத்து செவ்வரளி மலர் சூட்டி கந்த சஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் பாராயணம் செய்து கந்தனை வழிபட காரிய வெற்றி உண்டாகும். இன்னைக்கு குரு பகவான் தட்சிணாமூர்த்தியை வணங்குறது சிறப்பு. தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி மஞ்சள் நிற பூக்களால் அலங்காரம் செய்து கொண்டைக்கடலை மாலை சாற்றி வழிபாடு செய்வதாலே திருமண தடைகள் நீங்கும், வாழ்வில் சுபிட்சம் உண்டாகும். துலாம் ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5/3. இன்றைய தினத்தில் குறைந்த அளவு அனுகூலமே உங்களுக்கு இருக்கும். அதிர்ஷ்டத்தை விட இன்றைக்கி உங்கள் முயற்சி மேலே நம்பிக்கை வைங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கிறத இன்றைக்கி தவிர்த்துக்கிறத உங்களுக்கு நல்லது. பணியிடத்தில் பணிகள் சற்று இறுக்கமாகவே இருக்கும், ஓய்வு கிடைக்கிறது கடினமாக இருக்கும். உங்கள் பணிகளை திட்டமிட்டு செய்ய பாருங்கள். உங்கள் குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனை காரணமாக உங்கள் வாழ்க்கை துணையோட ஆரோக்கியமான உறவு முறையை பராமரிக்க முடியாமல் போகலாம். எந்த விஷயங்களையும் சகஜமாக எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்லது. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் அதிக அளவு செலவுகளை எதிர்கொள்வீங்க. முடிஞ்ச வரைக்கும் செலவுகளை குறைச்சிக்க முயற்சி செய்யுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நீங்கள் சற்று அசௌகரியமாக உணர்வீங்க. யோகா மற்றும் உடற்பயிற்சி மேற்கொள்வது உங்களுக்கு நல்லது. இனம் புரியாத சின்ன சின்ன கவலைகள் சிலருக்கு வந்து போகும். உறவினர்கள்கிட்ட அதிக உரிமை எடுத்துக்காதீங்க. வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் வளைந்து கொடுத்து செல்வது உங்களுக்கு நல்லது. நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த செயல்களை சிலர் செய்து முடிப்பீங்க. உங்கள் மனசில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். உத்தியோகத்தில் வளைந்து கொடுத்து செல்வது உங்களுக்கு நல்லது. நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த செயல்களை சிலர் செய்து முடிப்பீங்க. உங்கள் மனசில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் சிலருக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வது நல்லது. உங்கள் மனசில் புதுவிதமான ஆசைகள் பிறக்கும். மாணவர்கள் அதிக கவனம் எடுத்து படிக்க வேண்டியது அவசியம். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5/2. செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5/3. குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5/3. காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5/2. வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் 5/3. கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5/3. இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை. அதிர்ஷ்டமான 7. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் வெளிர் மஞ்சள் நிற ஆடைகளை அணிகிறது நல்லது. ஏன்னா இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் தெளிவு பிறக்கும். சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஆசைகள் அதிகரிக்கும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம். வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று சஷ்டி விரதம். விரதமிருந்து முருகருக்கு ஆறு அகல் விளக்கேற்றி வைத்து செவ்வரளி மலர் சூட்டி கந்த சஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் பாராயணம் செய்து கந்தனை வழிபட காரிய வெற்றி உண்டாகும். இன்னைக்கு குரு பகவான் தட்சிணாமூர்த்தியை வணங்குறது சிறப்பு. தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி மஞ்சள் நிற பூக்களால் அலங்காரம் செய்து கொண்டைக்கடலை மாலை சாற்றி வழிபாடு செய்வதாலே திருமண தடைகள் நீங்கும், வாழ்வில் சுபிட்சம் உண்டாகும். விருச்சக ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரீட்டிங் 5/3. இன்னைக்கு வேலை சுமையால் சோர்வாக இருப்பீங்க. சில விஷயங்களுக்கு அனுபவ அறிவை பயன்படுத்துறது உங்களுக்கு நல்லது. யார்கிட்டையும் வாக்குறுதிகள் கொடுத்து மாட்டிக்காதீங்க. வாக்குறுதியை நிறைவேற்ற சிலர் போராட வேண்டி இருக்கும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளோட பணிப்போர் வந்து போகும். குழப்பமான சிந்தனைகளும் செயல்பாடுகளிலும் காலதாமதம் இருக்கும். மக்கள் தொடர்பு துறைகளில் இருக்கவங்களுக்கு அலைச்சல்கள் உண்டாகும். வழக்கு சார்ந்த பிரச்சனைகளில் இழுபறியான சூழ்நிலைகள் இருக்கும். எதிர்பாலின மக்கள்கிட்ட நிதானத்தோடு செயல்பட பாருங்க. ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் இன்னைக்கு கவனம் தேவைப்படும். மாணவர்கள் இன்னைக்கு அதிக கவனம் எடுத்து படிக்க வேண்டியது அவசியம். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரீட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5/2. செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5/3. குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5/3. காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5/2. வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் 5/3. கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5/3.
இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 2. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் இளம் மஞ்சள் நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இளம் மஞ்சள் நிறம். விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் காலதாமதம் உண்டாகும். அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு இழுபறியான சூழல் உண்டாகும். கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு நிதானத்தோடு செயல்படுறது நல்லது. இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று சஷ்டி விரதம். விரதமிருந்து முருகருக்கு 6 அகல் விளக்கேற்றி வைத்து செவ்வரளி மலர் சூட்டி கந்த சஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் பாராயணம் செய்து கந்தனை வழிபட காரிய வெற்றி உண்டாகும். இன்னைக்கு குரு பகவான் தட்சிணாமூர்த்தியை வணங்குறது சிறப்பு. தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி மஞ்சள் நிற பூக்களால் அலங்காரம் செய்து கொண்டை கடலை மாலை சாற்றி வழிபாடு செய்வதாலே திருமண தடைகள் நீங்கும், வாழ்வில் சுபிட்சம் உண்டாகும். தனுசு ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரீட்டிங் 5/4 ஸ்டார். இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். உங்களால் இன்னைக்கு நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். முக்கியமான முடிவுகளை நீங்கள் துணிந்து எடுக்கலாம். பணியிடத்தில் உங்கள் பணிகளை சிறப்பாக செய்வீங்க. மேலதிகாரிகளின் அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும். புதிய பணிகளுக்கான வாய்ப்புகளெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட நல்ல முறையில் பழகுவீங்க. இருவருக்கும் இடையேயான உறவில் நல்லிணக்கம் சிறப்பாக இருக்கும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நிதி வளர்ச்சி சீராக இருக்கும். உங்கள் சேமிப்பும் இன்றைக்கி உயரும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சிறப்பான ஆரோக்கியத்தை நீங்கள் பராமரிப்பீங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த மோதல்களெல்லாம் விலகும். தடைப்பட்ட வேலைகளை விரைந்து செய்து முடிப்பீங்க. ஆடை ஆபரண சேர்க்கை சிலருக்கு இருக்கும். வியாபாரத்தில் போட்டிகளெல்லாம் குறையும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்கள் சிலருக்கு ஆர்வம் அதிகரிக்கும். தொழில் தொடர்பான நுட்பங்களை தெரிஞ்சுப்பீங்க. வெளி உலக அனுபவங்களால் புதிய மாற்றங்கள் பிறக்கும். உங்கள் மனசில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உத்தியோக பணிகளில் உயர் அதிகாரிகளின் ஆலோசனைகள் சிலருக்கு கிடைக்கும். மாணவர்கள் எதிர்பார்த்த வெற்றியை பெறுவாங்க. மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு நல்லது நடக்கும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரீட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார். கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 1. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் வெளிர் நீல நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெளிர் நீல நிறம். மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் ஆர்வம் அதிகரிக்கும். பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்கும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று சஷ்டி விரதம். விரதமிருந்து முருகருக்கு 6 அகல் விளக்கேற்றி வைத்து செவ்வரளி மலர் சூட்டி கந்த சஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் பாராயணம் செய்து கந்தனை வழிபட காரிய வெற்றி உண்டாகும். இன்னைக்கு குரு பகவான் தட்சிணாமூர்த்தியை வணங்குறது சிறப்பு. தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி மஞ்சள் நிற பூக்களால் அலங்காரம் செய்து கொண்டை கடலை மாலை சாற்றி வழிபாடு செய்வதாலே திருமண தடைகள் நீங்கும், வாழ்வில் சுபிட்சம் உண்டாகும். மகர ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரீட்டிங் 5/4 ஸ்டார். இன்றைய தினம் உங்களுக்கு நிறைவான நாளாக இருக்கும். எதிலும் எதிர்பார்த்த வெற்றியை நீங்கள் பெற முடியும். உங்கள் முயற்சிகளில் இன்னைக்கு எளிதாக வெற்றி கிடைக்கும். பணியிடத்தில் உங்கள் பணிகளை குறித்த நேரத்துக்கு முன்னாடியே சிறப்பாக செய்து முடிப்பீங்க. உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வீங்க. இருவருக்கும் இடையே இன்றைக்கி புரிந்துணர்வு சிறப்பாகவே இருக்கும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் பணவரவு நீங்கள் எதிர்பார்த்தபடி இருக்கும். உங்ககிட்ட போதிய அளவு பணம் இன்றைக்கி இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எந்தவித ஆரோக்கிய குறைபாடும் இல்லாமல் சிறப்பான ஆரோக்கியத்தை நீங்கள் பராமரிப்பீங்க. எதையும் சமாளிக்கும் சாமர்த்தியம் உங்களுக்குள்ள பிறக்கும். பெற்றோர்கள்கிட்ட மனம் விட்டு பேசுவீங்க. சிலர் பொது காரியங்களில் ஈடுபடுவீங்க. வெளிவட்டாரத்தில் உங்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கும். வியாபாரத்தில் வேலையாட்கள் கடமையுணர்வோடு செயல்படுவாங்க. உத்தியோகத்தில் உங்கள் புதிய முயற்சிகளை அதிகாரிகள் பாராட்டுவாங்க. உறவினர்களின் வருகையால் மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டாகும்.
வழக்கு சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்த்த முடிவு உங்களுக்கு கிடைக்கும். உடன் இருக்கவங்களை பற்றிய புரிதல் உண்டாகும். உங்கள் மனசுக்கு விரும்பிய பொருட்களை சிலர் வாங்கி மகிழ்வீங்க. மாணவர்களுக்கு மாற்றமான சூழல் உண்டாகும், ஆர்வம் பிறக்கும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்கள் மதிப்பு கூடும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரீட்டிங். உடல் நலத்தை பொறுத்தவரைக்கும் 5 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்தவரைக்கும் 5-4 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்தவரைக்கும் 5-4 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்தவரைக்கும் 5 ஸ்டார், வேலைவாய்ப்பை பொறுத்தவரைக்கும் 5-4 ஸ்டார், கல்வி நிலையை பொறுத்தவரைக்கும் 5-4 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 8. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் அடர் நீல நிற ஆடைகளை அணிகிறது நல்லது. ஏன்னா இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் அடர் நீல நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு புரிதல் உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு மாற்றமான சூழல் உண்டாகும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று சஷ்டி விரதம். விரதமிருந்து முருகருக்கு 6 அகல் விளக்கேற்றி வைத்து செவ்வரளி மலர் சூட்டி கந்த சஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் பாராயணம் செய்து கந்தனை வழிபட காரிய வெற்றி உண்டாகும். இன்னைக்கு குரு பகவான் தட்சிணாமூர்த்தியை வணங்குறது சிறப்பு. தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி மஞ்சள் நிற பூக்களால் அலங்காரம் செய்து கொண்டைக்கடலை மாலை சாற்றி வழிபாடு செய்வதாலே திருமண தடைகள் நீங்கும், வாழ்வில் சுபிட்சம் உண்டாகும். கும்ப ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரீட்டிங் 5-3 ஸ்டார். இன்றைய தினத்தில் உங்கள் வளர்ச்சியை தக்க வச்சுக்க விழிப்புணர்வு அவசியம் தேவைப்படும். யதார்த்தமான அணுகுமுறை இன்னைக்கு உங்களுக்கு அவசியம் தேவைப்படும். முக்கியமான முடிவுகள் எடுக்கிறத இன்னைக்கு தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது. பணியிடத்தில் உங்கள் பணியில் சில தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால கவனத்தோட பணிகளை செய்கிறது உங்களுக்கு நல்லது. உங்கள் வாழ்க்கை துணை கிட்ட நல்ல முறையில் பழக மாட்டீங்க. இருவருக்கும் இடையேயான உறவில் இன்னைக்கு புரிந்துணர்வு சற்று குறைந்தே இருக்கும். எரிச்சலான உணர்வுகளை தவிர்த்து அன்பாக பழக பாருங்கள். நிதிநிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அஜாக்கிரதை காரணமாக சிலருக்கு பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால உங்கள் பணத்தை கையாள்வதில் கவனம் தேவைப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சிலருக்கு பல் சம்பந்தமான உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும். பணப்புழக்கம் சிலருக்கு அதிகரிக்கும். இருந்தாலும் வரவுக்கேற்ற செலவு உண்டாகும். உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் வருகையால் மகிழ்ச்சி உண்டாகும். வியாபாரத்தில் வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்க பாருங்கள். உத்தியோகத்தில் இன்னைக்கு உங்கள் கருத்துக்கு ஆதரவு கிடைக்கும். இன்னைக்கு புதிய முயற்சிகளில் சிந்தித்து செயல்பட பாருங்கள். சிறு மற்றும் குறு தொழில் சேரவங்களுக்கு முன்னேற்றகரமான சூழல் உண்டாகும். நெருக்கமானவர்கள்கிட்ட மனம் விட்டு பேசுறதுனால தெளிவு பிறக்கும். வழக்கு சார்ந்த பணிகளில் அலைச்சல்கள் அதிகரிக்கும். போட்டிகளில் கலந்துக்கிட்டு சிலர் பாராட்டுகளை பெறுவாங்க. மாணவர்கள் இன்னைக்கு கூடுதல் கவனம் எடுத்து படிக்கிறது நல்லது. மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு முயற்சியால் முன்னேறும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரீட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார், வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 3. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் இளஞ்சிவப்பு நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினம் முன்னேற்றகரமான சூழல் உண்டாகும். சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு தெளிவு பிறக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று சஷ்டி விரதம். விரதமிருந்து முருகருக்கு 6 அகல் விளக்கேற்றி வைத்து செவ்வரளி மலர் சூட்டி கந்த சஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் பாராயணம் செய்து கந்தனை வழிபட காரிய வெற்றி உண்டாகும். இன்னைக்கு குரு பகவான் தட்சிணாமூர்த்தியை வணங்குறது சிறப்பு. தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி மஞ்சள் நிற பூக்களால் அலங்காரம் செய்து கொண்டைக்கடலை மாலை சாற்றி வழிபாடு செய்வதால் திருமண தடைகள் நீங்கும், வாழ்வில் சுபிட்சம் உண்டாகும். மீன ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரீட்டிங் 5-4 ஸ்டார்.
இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவே இருக்கும். இருந்தாலும் பேச்சில் மட்டும் நிதானத்தை கடைபிடிச்சா எதிலும் எதிர்பார்த்த வெற்றியை பெற முடியும். பயனுள்ள முடிவுகளை எனக்கு நீங்கள் எடுப்பீங்க. பணியிடத்தில் உங்கள் தகுதியால் நீங்கள் சிறந்த முறையில் பணியாற்றுவீங்க. உங்கள் பணிகளுக்கான அங்கீகாரத்தையும் எனக்கு நீங்கள் பெறுவீங்க. உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட உங்கள் உணர்வுகளை மகிழ்ச்சியோடு வெளிப்படுத்துவீங்க. இதனால் இருவருக்கும் இடையேயான உறவில் புரிந்துணர்வு சிறப்பாக இருக்கும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நிதி வளர்ச்சி பெரும்பாலும் சிறப்பாகவே இருக்கும். உங்கள் வங்கி இருப்பும் இன்னைக்கு உயரும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கும் அதிக ஆற்றல் காரணமாக உங்கள் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும். குடும்ப வருமானத்தை உயர்த்த சிலர் முயற்சிகள் எடுப்பீங்க. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை சிலர் நிறைவேற்றுவீங்க. உறவினர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகளெல்லாம் இன்னைக்கு குறையும். வியாபாரத்தில் புதிய வேலையாட்கள் அமைவாங்க. உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்களை ஆதரிப்பாங்க. பணிபுரியும் இடத்துல உங்கள் மீதான நம்பிக்கையில் சில மாற்றங்கள் இருக்கும். வாகன பழுதுகளை சிலர் சீர் செய்வீங்க. புதிய நபர்களின் அறிமுகம் இன்னைக்கு சிலருக்கு கிடைக்கும். மாணவர்கள் இன்னைக்கு கடினமான பாடங்களை கூட எளிதாக படித்து முடிப்பாங்க. மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு கனவு நனவாகும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரீட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார். கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான 9. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் மஞ்சள் நிற ஆடைகளை அணிகிறது நல்லது. ஏன்னா இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் சிந்திச்சு செயல்படுறது நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு கவனம் தேவைப்படும். ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய அறிமுகம் கிடைக்கும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று சஷ்டி விரதம். விரதமிருந்து முருகருக்கு 6 அகல் விளக்கேற்றி வைத்து செவ்வரளி மலர் சூட்டி கந்த சஷ்டி கவசம் மற்றும் கந்த குரு கவசம் பாராயணம் செய்து கந்தனை வழிபட காரிய வெற்றி உண்டாகும். இன்னைக்கு குரு பகவான் தட்சிணாமூர்த்தியை வணங்குறது சிறப்பு. தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி மஞ்சள் நிற பூக்களால் அலங்காரம் செய்து கொண்டை கடலை மாலை சாற்றி வழிபாடு செய்வதால் திருமண தடைகள் நீங்கும். வாழ்வில் சுபிட்சம் உண்டாகும்.